ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् अष्टोर शिवन चैनल நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் 2022 ஆம் ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பங்குனி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு விருச்சகத்தில் கேது மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி கும்பத்தில் புதன் மற்றும் குரு மீன ராசியில் சூரியன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று பங்குனி மாதத்தை போற்றுவார்கள் புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில்தான் பெரும்பாலும் அரங்கேற்றப்படுகின்றன மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம் என்கிறது புராணம் இந்த மாதத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலன்களை தரும் என்று 1000 பசுக்களை தானம் செய்கிற புண்ணியத்தை தருகிற மாதம் இது என்று கூறுகின்றன தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தறிய மாதம் பங்குனி மாதம் பார்வதி பரமேஸ்வரன் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர் தெய்வானை முருகன் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும் வெற்றி தேடி வரும் என்பது ஐதீகம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது இந்த நாளில் முருக பெருமானை விரதம் இருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள் அதே போல் காவடி எடுத்தும் பால் குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள் பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த பங்குனி மாதத்தில் 6 கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன பங்குனி 3 புதன் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 7 ராகு மேஷ ராசிக்கு கேது துலாம் ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார் பங்குனி 17 சுக்கிரன் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் பங்குனி 20 புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 28 செவ்வாய் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 30 குரு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களே பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே சமயம் அஷ்டமத்தில் சனியும் செவ்வாயும் ஒன்று கூடி உள்ளது எனவே மிகுந்த விழிப்புணர்ச்சி தேவை பங்குனி 3 தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதனாகவும் 4 இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குவது புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் எனவே அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தொல்லை தந்த எதிரிகள் விளங்குவார்கள் இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யும் செயலில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் தொழில் நடத்துவோர் புதிய நிறுவனம் தொடங்க முயற்சிப்பார்கள் பங்குனி 7 தேதி மேஷ ராசிக்கு ராகு செல்கிறார் துலாம் ராசியில் கேது சஞ்சரிக்க போகிறார் இதுவரை உங்கள் ராசிக்கு 12 இருந்து வந்த ராகு லாபஸ்தானத்திற்கு செல்வது யோகம்தான் தடைகள் விலகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழாவில் கவனம் செலுத்துவீர்கள் கேதுவின் சஞ்சாரத்தில் எதிரிகள் விலகுவார்கள் உத்தியோகத்தில் உயர் பதவியில் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் உங்கள் ராசிநாதனாக விளங்கும் புதன் பங்குனி 22 தேதி மேஷ ராசிக்கு வருகிறார் ராசிநாதன் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணி புரிபவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு அமையலாம் விலகி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம் இளைய சகோதரரோடு இணக்கம் ஏற்படும் பங்குனி 23 தேதி கும்ப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் சிலருக்கு வீடு மாற்றம் வரலாம் தன்னிச்சையாக செயல்பட்டு சில காரியங்களை சாதிப்பீர்கள் பொது வாழ்வில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொத்து தகராறுகள் அகலும் மிதுன ராசி அன்பர்களே உங்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் குரு மற்றும் சுக்கிரன் சூரியன் ஆகியோர் மிகவும் அனுகூலமாக உள்ளனர் இவர்களுடன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய மேஷத்திற்கு ராகு மாறியிருப்பதும் சிறந்த யோக பலன்களை உங்களுக்காக காத்திருப்பதை எடுத்து காட்டுகின்றன மிதுன ராசி அன்பர்களே குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் குரு சுக்கிரன் சூரியன் ஆகியோர் மிகவும் அனுகூலமாக உள்ளனர் இவர்களுடன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய மேஷத்திற்கு ராகு மாறியிருப்பதும் சிறந்த யோக பலன்களை உங்களுக்காக காத்திருப்பதை எடுத்து காட்டுகின்றது இத்தகைய கிரக கூட்டணி அமைவது மிகவும் அபூர்வம் என்பதை கால ரகாசிகா மற்றும் காளிதாசரின் உத்தர காலமிருதம் போன்ற பண்டைய நூல்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பண வசதிக்கு குறைவிராது அள்ளி கொடுக்கும் ராகு அதனை விரயம் செய்யும் மனப்பான்மையையும் அளித்தள்ளுவார் எனவும் புராதன ஜோதிட நூல்கள் எச்சரிக்கை செய்கின்றன ஆடம்பர செலவுகளில் மனம் செல்லும் குருவின் சுப பஞ்சாரத்தினாலும் பார்வையினால்
ஆளும் சுப செலவுகள் ஏற்படும். கூடிய வரையில் சிக்கனமாக இருக்க முயற்சிக்கவும். பழைய கடன்கள் இருப்பின் அதனை இப்போது அடைத்து விடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே உங்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளார் ஜீவன காரகரான சனி பகவான். வேலை சுமை அதிகரிக்கும். அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக உழைப்பும் வெளியூர் பயணங்களும் மேல் அதிகாரிகளின் கெடுபிடியும் சோர்வை ஏற்படுத்தும். வேறு வேலைக்கு முயற்சிக்க மனம் விளையும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டிய தருணம் இது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியே சனி பகவானாக அமைந்திருப்பதால் உங்கள் வேலைக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாது. ஆயினும் உழைப்பு அதிகரிக்கும். சிறு தவறுக்கும் மெமோ கொடுக்கும் நிலை ஏற்படும். எதிர்காலத்தை பற்றி அச்சம் அதிகமாக இருக்கும். அலுவலக அதிகாரிகளை பற்றியோ அல்லது நிர்வாகத்தினரை பற்றியோ சக ஊழியர்களுடன் பேச வேண்டாம். பல இக்கட்டான தருணங்களில் ஜோதிடம் என்னும் அறிக்கையை நாம் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என வழிகாட்ட உதவுகிறது. பணிகளில் கவனமாக இருங்கள், அது போதும். மிதுன ராசி அன்பர்களே தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். போட்டிகள் கடுமையாக இருக்கும். ஆயினும் லாபம் குறையாது. தொழில் அதிபர்களுக்கு உற்பத்தியை அதிகரிக்க சந்தையில் சாதகமான சூழ்நிலை உருவாகும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். மத்திய அரசு தொடங்கியுள்ள பல புதிய துறைகளில் நீங்கள் முதலீடு செய்ய கிரக நிலைகள் மிகவும் ஆதரவாக உள்ளன. நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு சென்ற சுமார் ஒரு வருடத்திற்கும் மேலாக நின்று போன அயலாண்டு நிறுவனங்களின் வர்த்தக தொடர்பு மீண்டும் கிடைக்கும். ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் ராசிக்கு சுபபார்வை இருப்பதாலும் உங்கள் நிதிநிலையை சரி செய்து கொள்ள வாய்ப்பளிக்கும் மாதம் இது. இந்த பங்குனி அஷ்டம சனியால் கடின உழைப்பும் சக கூட்டாளிகளின் தொல்லைகளும் வெளியூர் பயணங்களும் உடல் நலனை பாதிக்கக்கூடும். கூடிய வரையில் அவ்வப்போது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களே மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசி நாயகனான புதன்தான் கல்வித்துறைக்கு அதிபதி ஆவார். அவர் சற்று பலம் குறைந்திருப்பதால் பாடங்களில் மனம் சிதறும். சேர்ந்தாற்போல் சில மணி நேரம் படிக்க இயலாமல் மன சோர்வும் உறக்கம் மேலிடும். சக மாணவர்களுடன் வெளியே செல்ல மனம் நாடும். பரிகாரம் மிக அவசியம். மிதுன ராசி அன்பர்களே விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கும் இத்தருணத்தில் விவசாய துறைக்கு அதிபதியான செவ்வாய் சாதகமாக இல்லை. ஆதலால் அண்டை நிலத்தவரோடு வீண் பகை ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்பார்த்திருந்த அரசு உதவிகள் கிடைப்பதில் பிரச்சனைகள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் அஷ்டமத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் புரிந்து கொண்டு செயல்படுவதால் மட்டுமே ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் வரலாம். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். தெய்வ வழிபாடுகள் மூலம் திருப்தி காணலாம். மிதுன ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் அஷ்டமத்து சனியோடு செவ்வாயும் சேர்வதால் வராகி அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களே அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மார்ச் 15, 19, 20, 29 மற்றும் 30, ஏப்ரல் 3, 4 மற்றும் 10, 11. மிதுன ராசி அன்பர்களே அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னவென்று பார்க்கலாம். பச்சை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.